சுத்தமாக பூக்கவே இல்லை டேபிள் ரோஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட செடிகள் மொட்டுக்களே இல்லைனாலும் இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கிறத பார்க்க முடியும் கண்டிப்பாக ரீசெண்ட் டேஸில் இந்த ஒரு வீடியோ பதிவாக நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் என்பிகே ஃபெர்டிலைசரை டேபிள் ரோஸ்க்கு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா செடிகளில் நிறைய பூக்கள் பார்க்க முடியும் அப்படின்ட்டு இந்த என்பிகே ஃபெர்டிலைசர் கொடுக்கறது மூலயமா உங்களோட செடிகள் நல்லா வளர்ச்சி அடையும் ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி அடையும் போது உங்களோட செடிகளில் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்குங்க நல்லா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி இல்லை அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணியை வந்து எடுத்துக்கிறோம் செடிகளுக்கு ஊற்றி விடலாம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இது எல்லா செடிகளுக்குமே நீங்கள் காமனாகவே பயன்படுத்தலாம் ஒரு செடி நல்லா வளரணும் அப்படின்னா இந்த ஒரு உரத்தை வந்து செடிகளுக்கு கொடுக்கணுங்க நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்ம டேபிள் ரோஸ் நல்லா கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்தது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா மொட்டுக்கள் வரோம் அப்படின்ட்டு ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் நல்லா சன்லைட்டில் வச்சோம் நல்லா தண்ணி ஊற்றி விடணும் செடிகளுக்கு இப்படி கொடுக்கும்போது கரெக்டாக ஒரே வாரம் தான் எதுவுமே இல்லைங்க கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு அப்படின்ட்டு வீடியோவை திரும்பி கூட பாருங்கள் ரெண்டும் சேம் பாட்டிலே இருக்கும் நாங்களும் கவனிக்காமே வீட்டுக்கிட்டும் மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக பூக்கள் வந்திருந்தது யார் வீட்டிலலாம் டேபிள் ரோஸ் வந்து பூக்களாக அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஆல் நைன்டீன்னு சொல்லுவாங்க நம்மளோட வெப்சைட்லேயும் அவைலபிள் இருக்குது இல்லை நியர்பை ஷாப்லேயும் பர்ச்சேஸ் பண்ணி செடிகளுக்கு ஒரு கிராமுக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள் எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாங்க மோஸ்ட்லி செடிகள் வளரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கொடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய கார்டனிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ பதிவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ